நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்கள் மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 100க்கு 100 விழுக்காடு வெற்றி பெறும் என்பதை தேர்தலுக்கு முன்னரே தெரிவித்தோம். அதன்படி வரலாறு காணாத வகையில் அதிகபட்சம் 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் குறைந்தபட்சம் 3219 வாக்குகள் வித்தியாசத்தில் பாண்டிச்சேரி உட்பட 38 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை வாரி வழங்கிய தமிழக மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணியின் வெற்றிக்கு முழுமையாக பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் மிக சிறப்பாக பாடாற்றிய தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் இந்த கூட்டணிக்கு வெற்றியை வழங்கிய பொதுமக்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய அளவில் எது நடக்கக்கூடாது என்று பெரும் கவலை கொண்டோமோ அது நடந்துவிட்டது என்பது மிகுந்த வேதனைக்குரியதாகும். சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது என்று எதிர்த்து தொடர்ந்து செயல்பட்டு வந்த எதிர்கட்சிகள் தமிழகத்தில் அணிதிரண்டதைப் போல பிற மாநிலங்களிலும் அணிதிரண்டிருந்தால், ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால், காங்கிரசோடு கைகோர்த்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் பாஜகவை புறமுதுகிட்டோட செய்திருக்க முடியும். எதிர்கட்சிகள் தமிழகத்தை போல் அல்லாமல் சிதறி நின்றதால் எதிர்கட்சிகளின் வாக்கு வங்கி, அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி கடந்த தேர்தலில் சிதறியதைப் போல இந்த தேர்தலிலும், 2014 பொதுத் தேர்தலில் சிதறியதைப் போல இந்த தேர்தலிலும் சிதறிவிட்டது. அதுதான் பாஜகவின் தனிப்பெரும்பான்மை பலத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது. மேலும் திட்டமிட்டு சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் இந்துக்களுக்கு எதிரிகள் என்பதை போன்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை வெகுவாக முன்னெடுத்தார்கள். கடைசி கட்ட தேர்தலின் போது கேத்ரிநாத் குகைக்குள்ளே போய் அமர்ந்து இந்துக்களை தம்வயப்படுத்தக்கூடிய நாடக அரசியலையும் மோடி மேற்கொண்டார். எதிர்க்கட்சிகளின் பலவீனம், சங் பரிவார் அமைப்புகளின்
இந்து இந்து அல்லாதார் என்கிற அவதூறு பிரச்சாரமும் அவர்களுக்கு இன்றைக்கு கை கொடுத்திருக்கிறது. மேலும் வட இந்திய மாநிலங்களில், பெரும்பாலான மாநிலங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களை கண்ட இடத்திலே கைப்பற்றக்கூடிய நிலை இருந்ததை நாம் பார்த்தோம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை முறையாக பாதுகாப்பாக அவர்கள் கையாளவில்லை என்பதை தேர்தலுக்கு முன்னரே அறிய முடிந்தது. அது மிகுந்த ஐயத்தையும் ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட பல காரணங்களால் இன்றைக்கு பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வட இந்திய மாநிலங்களில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. ஆனால் தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா போன்ற இந்த மாநிலங்களில் அவர்களால் எந்த பயனையும் அடைய முடியவில்லை. அவர்களின் அவதூறு பிரச்சாரங்கள் எடுபடவில்லை. தமிழ்நாடு சமூக நீதிக்கான ஒரு மண். பெரியார் போன்ற பெருந்தலைவர்கள் பக்குவப்படுத்திய மண். இங்கே சாதிவெறி சக்திகளுக்கும் மதவெறி சக்திகளுக்கும் இடமில்லை என்பதை தமிழக மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ அவதூறு பிரச்சாரங்களை இந்த அணிக்கு எதிராக அவர்கள் முன்னெடுத்து பார்த்தார்கள். குறிப்பாக சிதம்பரம் தொகுதியிலே என்னை வீழ்த்துவதற்கு 50 கோடியிலிருந்து 100 கோடிக்கு மேலாக அங்கே கொட்டி இறைத்தார்கள். அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். சாதி அரசியலை கூர்மைப்படுத்தினார்கள். அனைத்தையும் தாண்டி அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்கி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். சாதிவெறி மதவெறி சக்திகளின் அவதூறு பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரத்திலும், 500,000 மேலான வாக்குகளின் வித்தியாசத்தில் திண்டுக்கல்லிலும் இந்த அணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மகத்தான வெற்றியை வாரி வழங்கிய தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இடைத்தேர்தலிலும் 13 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகப்படியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்ற இடங்களில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை நல்கியிருக்கிறது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தியிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நேற்று சிதம்பரம் தொகுதியில் மட்டும்தான் இருபது நிலை தொடர்ந்துட்டே இருந்தது. மேலும் நீங்க தர்ணா போராட்டம் பண்ணதாகவும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் வந்தது. சுற்று முடிவுகள்லாம் அறிவிக்கப்படலன்ற தகவல் வந்தது. என்னதான் சார் நடந்தது சிதம்பரத்தில்? என்னதான் உண்மை நிலை என்ன? நான் வாக்கு எண்ணிக்கை நடந்த அந்த இடத்தில் தான் இருந்தேன் என்றாலும் ஏன் அவ்வளவு காலதாமதம் என்பதற்கு எனக்கே இன்னும் விளங்கவில்லை. தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இருவரையும் நேரிலே சந்தித்து விரைவுபடுத்துங்கள், இந்த எண்ணிக்கை வேகம் என்பது மிகவும் மந்தமாக இருக்கிறது என்று 2-3 முறை நான் முறையிட்டேன். 2 வேட்பாளரும் மிக நெருக்கமாக முன்னே பின்னே என்று வருவதால் துல்லியமாக நாங்கள் எண்ணிக்கையை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அவசரம் அல்லது வேகம் என்பது முக்கியமல்ல, எண்ணிக்கையில் உள்ள துல்லியம்தான் மிக முக்கியமானது என்று தேர்தல் பார்வையாளர் என்னிடத்திலே சொன்னார். அதன் காரணமாகவோ என்னவோ நள்ளிரவு 2:30 மணிக்குத்தான் முடிவை அறிவித்தார்கள். தபால் வாக்கு எண்ணிக்கையும் கூட மாலை 5 மணிக்கு மேல்தான் எண்ணவே தொடங்கினார்கள். அதில் உள்நோக்கம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட தாமதமானது ஏன் என்று இன்னும் எனக்கு விளங்கவில்லை. திமுக
திமுக எம்பிக்களுக்கான கூட்டம் கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டம் அல்ல, கூட்டணி கட்சிகளுக்கான அழைப்பு வரும்போது கலந்து கொள்வது. நாடாளுமன்றத்துக்கு இதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. நாடாளுமன்றத்துக்கு போனாலும் ஆக்கப்பூர்வமான செயல் எதுவும் பண்ண முடியாது. நான் யாருக்கும் கேடு நினைப்பதில்லை, எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நான் கேடு செய்ததில்லை. அறம் வெல்லும் என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு சான்று. அனைத்து தரப்பு மக்களையும் நான் மதிக்கிறவன், நேசிக்கிறவன். ஆனால் திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு நான் எதிரானவன் என்பதை போன்ற தோற்றத்தை கடந்த இரண்டு தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பரப்பியது, அந்த அவதூறு முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் அவதூறுகளை முறியடித்த மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்பரப்பி மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் என்னுடைய வெற்றியை காணிக்கையாக்குகிறேன். கடந்த முறை அதிமுகவிற்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கிடைத்தது, அதே போன்ற மத்தியில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாகவில்லை, ஆட்சி அமையவில்லை, எனவே அப்படி ஒரு கேள்வி பொருத்தமாக இல்லை. சார், நாடாளுமன்றத்துக்கு போனாலும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய மாட்டார்கள், அதிகபட்சமா வெளிநடப்பு தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தமிழிசை திமுக கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவருடைய தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாமல் வாய்க்கு வந்ததை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோற்றுப்போவோம் என்று தெரிந்தும் கூட திரும்ப திரும்ப தமிழகத்தில் தாமரை மலரும் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் ஒருபோதும் அதற்கு வாய்ப்பே இல்லை. குளம் குட்டைகளில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், தமிழ் நிலத்தில் ஒருபோதும் தாமரை மலராது.